10 seconds, 5 seconds, தலைவர் அவர்களே, விவாதத்தில் குறுக்கீடுவதற்கு மன்னிக்க வேண்டுகிறேன். உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு உறுப்பினர் சில பல ஐயங்களை எழுப்பி இருக்கிறார். ஆகவே அது சம்பந்தமாக இப்பொழுதே விளக்கத்தை அளித்துவிட விரும்புகிறேன். அதன் மூலமாக அவருடைய சிறந்த ஆலோசனைகளை மேலும் அதிக அளவில் பெற முடியும் என்று நம்புகிறேன். தற்போது நாம் விவாதித்து கொண்டிருக்கிற சமுதாய நலவளர்ச்சி பற்றிய மானிய கோரிக்கை பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கியது ஆகும் என்பதை முதலில் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். அந்த திட்டங்கள் எந்த அடிப்படையில் அமைந்துள்ளன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவை எல்லாமே கிராமப்புறத்தில் நிலவும் வறுமையை போக்குவதை முக்கிய குறிக்கோளாக கொண்டுள்ளன. இந்த நோக்கத்தில் நாம் வெற்றி பெற இரண்டு விதமான அணுகுமுறைகளை கடைபிடிக்கிறோம். அவை என்ன என்பதை பற்றி ஓரளவு விளக்கமாகவே எடுத்து சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, ஒரு கிராமத்தில் ஏதாவது ஒரு பயனுள்ள பணியை எடுத்து செய்வதன் மூலம் அந்த கிராமத்தில் ஏழ்மையில் வாழும் மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக வேலைவாய்ப்பு அளிக்க முயற்சிக்கிறோம். இது ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் என்ற திட்டத்தின் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. இதற்கு ஆகும் செலவில் 80% மத்திய அரசு ஏற்றுக்கொள்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் எடுத்து செய்யப்படும் பணிகள் ஒப்பந்தக்காரர்கள் மூலமாக செய்யப்படக்கூடாது. அந்தந்த கிராம மக்களே பணியில் ஈடுபட வேண்டும். அதற்கு உரிய ஊதியம் அவர்களுக்கு அப்போதைக்கப்போது வழங்கப்படுகிறது. அந்த ஊதியத்தை இந்த ஆண்டு முதல் ஓரளவு உயர்த்தி இருக்கிறோம். இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு அம்சமும் இருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் எடுத்து செய்யப்படும் பணிகளில் ஈடுபடும் ஆண் தொழிலாளர்களுக்கும் பெண் தொழிலாளர்களுக்கும் எந்தவிதமான வேறுபாடும் இல்லாமல் ஒரே ஊதியம் வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டிலிருந்து குடிமராமத்து வேலைகளையும் இந்த திட்டத்தின் கீழ் எடுத்து செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறோம். இதன் காரணமாக காவிரி பாசன பகுதியில் உள்ள வாய்க்கால்கள் நல்ல முறையில் பராமரிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொள்கிறேன். அடுத்தபடியாக, கிராமப்புறங்களில் வாழும் குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் குறைந்தபட்சம் ஒருவருக்காவது வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சில திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அவற்றில் ஒன்றுதான் மாண்புமிகு உறுப்பினர் குறிப்பிட்ட கிராமப்புற இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பிற்கான பயிற்சி அளிக்கும் திட்டம் ஆகும். தற்கால தேவைகளுக்கு ஏற்றவாறு புதிய தொழில்களில் இந்த பயிற்சி அளிக்கப்படுவதில்லை என்று உறுப்பினர் குறைபட்டு கொண்டார். அந்த குறையை ஏற்கனவே உணர்ந்த அரசு புதிதாக 4 தொழில்களில் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளது. அவை பற்றிய விவரங்கள் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கொள்கை விளக்க குறிப்பில்
தரப்பட்டுள்ளன என்று சொல்லி இந்த அளவில் அமைகிறேன். நன்றி. சென்னை பாரதி சாலை எழில் அச்சகத்தார் மறைமலை நகர் கக்கன் சாலையில் வசிக்கும் ஓவியர் திரு கலைதாசனுக்கு 6 ஜூன் 1980 எழுதிய கடிதம். ஐயா, வளரும் கலைஞராகிய நீங்கள் ஒரு சிறந்த படைப்புக்காக அண்மையில் பரிசு பெற்றிருப்பது குறித்து எங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்து கொள்கிறோம். நீங்கள் நாட்டம் கொண்டுள்ள இத்துறையில் தொடர்ந்து பல பரிசுகளை பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். வரும் ஆண்டிற்கான நாள்காட்டிகளை தயாரிக்கும் பணியை ஆரம்பித்து விட்டோம். தொழில்துறையில் புகழ்பெற்ற பல நிறுவனங்கள் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு அன்பளிப்பாக தருவதற்கான நாள்காட்டிகளை தயாரிக்கும் பணியை எங்களிடம் ஒப்படைத்துள்ளனர். அத்தகைய நாள்காட்டிகள் ஒவ்வொன்றும் 6 தாள்களை கொண்டதாக தயாரிக்கப்படும். அந்த 6 தாள்களில் ஒன்றிலாவது உங்களுடைய ஓவியம் இடம்பெற வேண்டுமென நாங்கள் விரும்புகிறோம். அதையே எங்களிடம் பணியை ஒப்படைத்துள்ள நிறுவனத்தினர் பலரும் விரும்புகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொள்கிறோம். இது சம்பந்தமாக உங்களோடு தொடர்பு கொள்ள விழைகிறோம். உங்களை எப்போது சந்திக்க இயலும் என்பதை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள